தொடர்ந்து இன்னொரு காணொலியில் என்னன்னு பார்க்க போறேன்னா, பொறுமையை எப்படி முழு எண்ணுக்கு மாத்துறது அப்படின்னு பார்க்க போறோம், சரிங்களா? அதாவது வந்து பொறுமையை கிராமுக்கு மாத்த போறோம், அதாவது கிலோகிராம்ல இருக்கிறத கிராமுக்கு மாத்த போறோம், சரி? இது வந்து ரெண்டாவது காணொலியில ஆசிரியர் வேறு ஒரு கணக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த காணொலியில நீங்க பார்க்கும்போது ஆசிரியர் வந்து ரெண்டு உத்தியை உங்களுக்கு செய்து காட்ட போறேன், சரி? முதல் உத்தி நான் ஞாபகம் இருக்கணும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆரம்பத்திலே, சில விஷயங்கள் ஞாபகத்துல இருக்கணும்னு. அப்போ உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லைனா இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி எழுதிக்கிறது வசதியாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? 250 கிராம் அப்படி நீங்கள் எழுதிக்கலாம், அரை என்பது 500 கிராம் அப்படி எழுதிக்கலாம், முக்கால் என்பது 750 கிராம் அப்படி எழுதி கொள்ளலாம், சரிங்களா? இப்படி எழுதிட்டு நீங்கள் இந்த கணக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். சரி, ஆசிரியர் உங்களுக்கு சொன்ன வழிமுறையிலே இந்த நான்கு இடத்துல தனியாக பிரித்து போட்டுக்கிறோம். 4 கிலோகிராம் சேர்த்தல், இந்த 3/4 கிலோகிராம் இப்படி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வழிமுறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இங்கே 4 கிலோகிராம் என்பது 4000 கிராம், இந்த 3/4 என்பது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 3/4 750 கிராம். இப்போ இது ரெண்டும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 4750 கிராம்னு கிடைக்கும், சரிங்களா? இதை தான் சாஸ்திரியர் வந்து உங்களுக்கு முடியல் எழுதுறது அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்கிறேன். சரி, இப்போ வேறு வழிமுறையில் நம்ம செய்து பார்க்குறோம், அதை வேறு உத்தியில். உதாரணத்துக்கு இந்த உத்தி பாருங்கள், இந்த உத்தி பார்த்தீங்கன்னா இந்த உத்தி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 4/3, சரிங்களா, கிலோகிராம். இப்போ நம்ம இது கலப்பு பின்னமாக இருக்குதுன்னு சொன்னேன், தகாபின்னத்துக்கு மாற்றுங்க. 4 × 16 16 ஒரு 3 கூட்டினா நமக்கு 19 கிடைக்கும். இதே 4 கொண்டு கீழே போட்டுக்கிறோம், பெருக்கல் 1000. இப்படி தான் செய்ய போகிறோம், சரிங்களா? உங்களுக்கு எளிமையாக இருந்தால் இந்த வழிமுறையும் செய்யலாம். 1 நாள் 4, 2 நாள் 8 சொல்லி 10 வெட்டுறோம், மீதம் 2, 5 நாள் 20 அப்படின்னு இங்கே வெட்டிடுறோம். இந்த சொல்லியும் இங்கே போகுது. சரி, இதே நம்ம பெருக்க போகிறோம். இப்போ அந்த அதாவது 250 19 பெருக்கிறோம், நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். சுழியம் 9 × 5 = 45, 9 × 2 = 18, 18 × 4 போட்டிங்கன்னா 22, சரிங்களா? ஒவ்வொரு சுழியம் சுழியம் 1 × 5 = 1, 2, சரிங்களா? இப்போ கூட்டின பிறகு நமக்கு 4750 கிடைக்குது, 4750 கிராம், சரிங்களா? இரண்டு விடையும் ஏறப்பே ஒரே மாதிரி இருக்கும். இது பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், சரிங்களா? 19 நீங்கள் அந்த 250 பெருக்கணும், அதை பெருக்கிங்க எடுத்துருக்கிறேன், சரிங்களா? ரெண்டு வழிமுறை உங்களுக்கு கிடைக்கும், அதாவது ரெண்டு உத்தியில் நீங்கள் செய்து பார்க்கலாம், சரியா? மன்னர்களே, நன்றி, வணக்கம்.